ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிராமத்து சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு மெதுவடை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உளுந்து எல்லாம் ஊற வைக்க தேவையில்லை, ஒரு கப்பு சாதம் இருந்தாலே போதும், சூப்பரான மெதுவடை பண்ணிடலாம். அந்த மெதுவடையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கிண்ணம் நிறையா சாதம் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் வந்து நாங்கள் சிவப்பரிசி பொங்குறதுனால நான் சிவப்பு சோறு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன அரிசி பொங்குறீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பச்சரிசி சாதம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த சாதத்தை இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு கால்க்ளாஸ் போல் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை மை கணங்க அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அடித்தாச்சு. சாதம் எதுவும் முழுசாக இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கிடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க. இதில் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த சாதத்தை இதில் போட்டுடலாம். சாதத்தை நம்ம பவுலில் எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். கொஞ்சம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டுடலாம். பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் மல்லித்தழை, இதில் ஒரு அரை ஸ்பூன் முழுசான நல்ல மிளகு எடுத்துருக்கேன். நீங்கள் இது தள்ளி கூட போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு. இதை போட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். இது மீதமான சாதத்தில் தான் இந்த வடை பண்ணணும்னு இல்லை. சூடான சாதத்தை ஃபேன் காத்தில் ஆற வச்சுட்டு நீங்கள் உடனே கூட இந்த வடையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். செல்ல சாதம் வந்து நல்ல ஈரப்பம் தான் இருக்கும், அப்போ அரிசி மாவு நிறைய போட வேண்டிய வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விரசச்சிலையே அது தெரியும், இது காணாது. நம்ம இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம நாலு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம். இப்போ இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதை உருட்டி பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ வடையை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிடுங்க. கையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிடுங்க. இதை நீங்கள் இன்னொரு கையில் இந்த மாதிரி வச்சு கூட ஓட்ட போட்டுக்கலாம். இதில் பால் கவர், எண்ணெய் கவர், இந்த மாதிரி கவரில் கூட நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த வடையை இதில் போட்டுடலாம். ஒவ்வொரு வடை போடச்சுலேயுமே நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சிக்கிடுங்க. அடுப்பை வந்து ரொம்ப மீடியமாக வச்சுக்கிடுங்க, அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். இப்போ இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம உளுந்தெல்லாம் ஊற வச்சு நம்ம போட்டோன்னா எண்ணெய் நல்லா குடிக்கும், இது வந்து எண்ணெயே குடிக்காது, நல்ல மொறு மொறுன்னு உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்திருக்கும், இப்போ நம்ம மாற்றி போடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கோல்டன் கலர் வந்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுக்கிட்டு எடுத்துடலாம். இந்த வடை வந்து எண்ணெயே குடிக்காது, நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். எண்ணெய் வடிச்சிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அடுத்தால இருக்க மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா வடையுமே போட்டு எடுத்தாச்சு. உளுந்து ஊற வச்சு கஷ்டப்படாமலே ஒரு கப்பு சாதத்திலேயே நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோத்துக்கு மொறு மொறுப்பாக இருக்கு பாருங்கள். உள்ளே வந்து ரொம்பவும் சாப்பிட்டாட்டு இந்த வடையை பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா இருக்குன்னு. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.